அகைன் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 3. ஸோ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 3ல பார்த்தீங்கன்னா ஒரு தேரி இருக்கு, அந்த தேரி பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படி என்ன தேரின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தேரி பிடிக்கும்னு நினைக்கிறேன், தேரிஸை பற்றி யோசிக்கிற தேரிஸை பற்றி பேசிக்கிறது. ஸோ என்ன தேரின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 3ல பார்த்தீங்கன்னா, இந்த மைண்ட் ஃப்ளையர், அதாவது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 3ல பார்த்தீங்கன்னா மைண்ட் ஃப்ளையருங்கிற கேரக்டர் ஒன்று இருக்கும். ஸோ அந்த மைண்ட் ஃப்ளையருங்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு மெயின் வில்லனாகவே இருக்கும் இந்த ஹோல் சீசன்லேயும். ஸோ சீசன் 2லேயும் சீசன் 3லேயும் பார்த்தீங்கன்னா மைண்ட் ஃப்ளையரோட ஆதிக்கம் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த மைண்ட் ஃப்ளையரோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சீசன் 3 பார்த்தவங்களுக்கு தெரியும், அது வந்து மற்றவங்களோட மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும் த்ரூ எப்படியும் பார்த்தீங்கன்னா டார்க் டைமென்ஷன்லேருந்து, அந்த டார்க் டைமென்ஷன் வந்து ரஷ்யா ஓப்பன் பண்ணுறப்ப அது வெறும் ஷேடு மட்டுமே நம்ம பூமிக்குள்ளே வரும். ஒரிஜினல் அந்த மைண்ட் ஃப்ளையர் பார்த்தீங்கன்னா உள்ளே வராது. அந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஷேடு மட்டுமே வெளியே வந்து இலிங்களை வந்து நசுக்கி 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 தனக்குன்னு ஒரு உருவத்தை கொண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களை ஆக்கிரமிப்பு பண்ணி மக்களை அழித்து மக்களை வந்து ஒரு மாதிரி கொழ கொழன ஆக்கி தன்னோட உடம்புக்குள்ளே சேர்த்துக்கிறது தான் அந்த மைண்ட் ஃப்ளையரோட பவராக இருக்கும். மைண்ட் ஃப்ளையரோட உருவம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ஸ்பைடர் மாதிரி தான் இருக்கும், பட் அது ஸ்பைடர் கிடையாது. அந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 11 நம்பர், அதாவது நம்ம 11 பார்த்தீங்கன்னா 011 இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க சிஸ்டர் ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா 008. ஸோ 008 நினைக்கிறேன். ஸோ அந்த கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ரெண்டு பேரும் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 001 தான் நம்மளோட மைண்ட் ஃப்ளையராக இருக்குன்ட்டு ஒரு தேதி போய்கிட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் பிரென்னர் பார்த்தீங்கன்னா அவருடைய உடம்போட லுக்கை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், அவர் வந்து இந்த வருஷக்கணக்காக இந்த ஒரு மிஷினை வந்து அவரை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அதனால தான் 11ங்கிற ஒரு கேரக்டருக்கு அந்த மாதிரி ஒரு டெலிகனிக்ஸஸ் பவர்லாம் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனோட சிஸ்டர் பார்த்தீங்கன்னா 008. ஸோ 0098 நினைக்கிறேன். ஸோ அந்த கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இல்யூஷனை க்ரியேட் பண்ணுற பவர் வந்து நம்ம டாக்டர் பிரென்னர் வந்து உருவாக்கியிருப்பார். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 11ங்கிறது லாஸ்ட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த 11க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 பேர் இருக்காங்க, நம்ம இன்னும் ஒரு ஆள் நமக்கு தெரியும் 008. ஸோ அந்த 008க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 11ம் அந்த 008 தவிர்த்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டாக்டர் பிரென்னர் வந்து அவர் அந்த ட்ரீட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருப்பார். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சைல்ட்ஸ்லாம் காணாத போயிருக்காங்கன்ட்டு ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு பெரிய ஆர்டிகலே போய்கிட்டு இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம 11, அதாவது நம்ம டாக்டர் பிரென்னர் தான் இந்த மாதிரி கடத்த ஆரம்பிச்சிருக்காரு, கடத்தி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அந்த மாதிரி கடத்தப்பட்ட ஒன் ஆஃப் தி கேரக்டர் தான் 001, த மைண்ட் ஃப்ளையர். அப்படியா இருக்குன்ட்டு ஒரு பெரிய தேரி போய்கிட்டு இருக்கு. அந்த தேரி என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மைண்ட் ஃப்ளையருக்கு இருக்கிற பவர் பார்த்தீங்கன்னா டார்க் டைமென்ஷனுங்கிறத உருவாக்குனதே இந்த மைண்ட் ஃப்ளையர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா டார்க் டைமென்ஷனில் வந்து ஒரு சாதாரண கேரக்டர் இருந்திருக்கும். ஸோ இந்த கேரக்டர் வந்து பூமியிலேருந்து டார்க் டைமென்ஷனுக்கு அனுப்பி வச்சிட்டார் நம்ம டாக்டர் பிரென்னர். அப்போ போனதுக்கப்புறம் தான் டெமோகார்கன், டெமோடாக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மைண்ட் ஃப்ளையர் வந்து உருவாக்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது நம்ம 11 இந்த 8க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிற பவரை விட இந்த மைண்ட் ஃப்ளையருக்கு அதிகமான பவர் இருக்குது. அதனால தான் அதோட ஹியூமன் ஃபார்மில் இல்லாமல் அது வந்து ஒரு ஷேடோ ஃபார்மில் இருக்குது அப்படின்ட்டு ஒரு தேரி இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு மான்ஸ்டர் மாதிரி நமக்கு தெரியும். அது எதனால் இப்படி ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மனுஷனாக இருந்தால் கூட டார்க் டைமென்ஷனில் போயிட்டு பல வருஷங்களாக அண்ட் டார்க் டைமென்ஷனுக்குள்ளே இருந்து அந்த ஒரு மனுஷன் வந்து தனக்கு இருக்கிற பவரை வந்து அபரிமிதமாக யூஸ் பண்ணுறதுனால அது வந்து ஒரு மைண்ட் ஃப்ளையராங்கிற ஒரு கேரக்டர் வந்து உருவாக்கியிருக்கு அப்படின்ட்டு ஒரு தேரி இருக்குது. அது எந்தளவுக்கு உண்மைன்னு பார்த்தீங்கன்னா சீசன் 4 சீசன் 5ல வந்து காமிப்பாங்க. எதனால பார்த்தீங்கன்னா அதெல்லாம் டாக்டர் பிரென்னர் இன்னும் சாகலை அப்படின்ட்டு ஒரு தேரி இருக்குது. ஐ மீன் அந்த சீசன் 2ல நினைக்கிறேன், சீசன் 2ல வந்து டாக்டர் பிரென்னர் இன்னும் சாகலை அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லுவார், அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தவர். இதை வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இது இன்னும் முடியல. இந்த மைண்ட் ஃப்ளையர் அதாவது டார்க் டைமென்ஷன் எப்படி உருவாச்சுங்கிறதுக்கான ஒரு தேரி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் சீசன் 4 சீசன் 5ல வந்து சொல்லுவாங்க. ஸோ 11க்கு இருக்கிற பவர், அதுக்கப்புறம் 8க்கு இருக்கிற பவரை தாண்டி நம்ம மைண்ட் ஃப்ளையருக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது. ஸோ அந்த பெரிய பவர் தான் மைண்ட் ஃப்ளையர் வந்து தப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு ஹியூமன் ஃபார்மில் இருந்த ஒரு மனுஷன் தான் இந்த மாதிரி மைண்ட் ஃப்ளையராக உருவாகியிருக்கான்ட்டு ஒரு தேரி இருக்கிறத பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேடாகவே இருக்குது. உங்களை பொறுத்திருக்கும் நீங்கள் இது இன்னும் ஒரு ஒரிஜினல் மான்ஸ்டர் தான், டார்க் டைமென்ஷன் ஏற்கனவே எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு, இதில் தான் புதுசாக டாக்டர் பிரின்னர் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட தாட்ஸ், உங்களோட தேரிஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அக்செப்டபிளாக இருந்தால் அது நம்ம இன்னொரு வீடியோவாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் ஸ்டே டியூன், சீ யூ சூன், பாய்.